இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நேயர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அவருக்கு முதல் குழந்தை பிறந்தபோது அவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்ததாகவும், அவருக்கு உடனடியாக விடுமுறை கிடைக்கவில்லை எனவும், ஏறக்குறைய ஓராண்டு வரை காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்ததாகவும், தான் வரும் வரை குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் அவரது மனைவியின் குடும்பத்தினரோ அவ்வளவு காலம் காத்திருக்க முடியாது எனவும், நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை என்று கூறி தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக அவருடைய முதல் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்து விட்டனர் என்று சொல்லி, இது சரியா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, இது பெரிதும் நடைமுறை சார்ந்த ஒரு கேள்வி. பலருடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. பிறந்த குழந்தைக்கு எப்பொழுது திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று லத்தீன் கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 867 10(1) இப்படி சொல்லுகிறது. குழந்தைகளுக்கு முதல் சில வாரங்களுக்குள் திருமுழுக்கு அளிக்கப்படுவதை கவனித்துக் கொள்ள பெற்றோர் கடமைப்பட்டுள்ளனர். பிறப்பிற்கு பின் கூடிய விரைவில், ஏன் அதற்கு முன்பே கூட, குழந்தைக்கு அருள் அடையாளத்தை கேட்கவும் அதற்காக தக்க முறையில் தயாரிக்கவும் பெற்றோர் பங்கு குருவை அணுக வேண்டும் என்று சொல்லுகிறது. இதையே கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பின் சட்ட எண் 686 10(1) கூறுகிறது. ஆக குழந்தை பிறந்த ஒரு சில நாட்களில், அல்லது 1 அல்லது 2 வாரங்களில், அல்லது பெற்றோரின் வசதிக்கேற்ற நாளில், ஆனால் கூடிய விரைவில் திருமுழுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பங்கு குருவை அணுக வேண்டும். இத்தனை நாட்களுக்குள் தான் கொடுக்க வேண்டும் என்ற வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, மருத்துவ வசதி வளர்ச்சி பெறாத காலத்தில், குழந்தை இறப்பு விகிதம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில், குழந்தை பிறந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அல்லது 1-2 நாட்களிலேயே திருமுழுக்கு கொடுக்கும் வழக்கம் இருந்து வந்தது. ஆனால் மருத்துவ வசதிகள் அதிகரித்துவிட்ட இந்த காலகட்டத்திலே குழந்தை இறப்பு விகிதம் மிக மிக குறைந்து விட்டது. எனவே பிறந்த உடனேயே திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. பெற்றோர்கள் அவர்களுக்கு வசதியான ஒரு நாளை தெரிவு செய்து கொள்ளலாம். அதற்காக அதிக காலம் தாழ்த்தக்கூடாது. கூடிய விரைவில் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். லத்தீன் கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 867 2வது பத்தி, குழந்தை இறக்கும் ஆபத்தில் இருந்தால் எவ்வித கால தாமதமும் இன்றி அதற்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆக உயிருக்கு ஆபத்து என்ற நேரத்தில் உடனடியாக தாமதமின்றி குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். குழந்தை பிறப்பதற்கு முன்பாக தாயின் வயிற்றிலேயே உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சரியன்று. எனினும் சட்ட எண் 871, தானாக கரு கலைகிற போது சிதைவுற்ற கருக்கள் உயிரோடு இருப்பின் இயன்றவரை திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒருவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி மருத்துவ முறையில் கருக்கலைப்பு செய்து கொண்டு பெறப்படும் கருக்களுக்கு இது பொருந்தாது. ஏனெனில் அப்படி கருக்கலைப்பு செய்வதை திரு அவை அங்கீகரிப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சரி, இந்த கேள்வியை கேட்ட நேயர் இன்னொரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவருடைய மனைவியின் குடும்பத்தினர் திருமுழுக்கு கொடுத்து விட்டனர் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆக யார் முறைப்படி குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி பங்கு குருவிடம் கேட்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. லத்தீன் கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 868 இதை பற்றி தெளிவாக பேசுகிறது. குழந்தைக்கு சட்ட முறைப்படி திருமுழுக்கு அளிக்க தேவையானவை எவை என்பதை முதல் பத்தியில் சொல்லுகிறது. பெற்றோர் குறைந்த அளவு அவர்களில் ஒருவர் அல்லது சட்ட முறைப்படி அவர்கள் இடத்தில் இருப்பவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதேபோன்று குழந்தை கத்தோலிக்க மதத்தில் வளர்க்கப்படும் என்பதற்கு போதுமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அத்தகைய நம்பிக்கை முற்றிலுமாக இல்லையெனில் தனி சட்டத்தின் விதி அமைப்புகளுக்கு ஏற்ப திருமுழுக்கை தள்ளி வைக்க வேண்டும். அதற்கான காரணத்தையும் பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும். இதைத்தான் 10(1) சொல்லுகிறது. 10(2)
கத்தோலிக்க பெற்றோரின் குழந்தைக்கு, உண்மையிலே கத்தோலிக்கர் அல்லாத பெற்றோரின் குழந்தைக்கு கூட இறக்கும் ஆபத்து நேரத்தில் பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக கூட சட்ட முறைப்படி திருமுழுக்கு அளிக்கலாம் என்று சொல்லுகிறது. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 681 பத்திகள் 1 மற்றும் 4 சொல்லுகிறது. ஆக இயல்பான சூழ்நிலையில் பெற்றோர்கள் இருவரும் அல்லது அவர்களில் ஒருவர் அல்லது சட்ட முறைப்படி குழந்தையை தத்து எடுத்தவர் குழந்தைக்கு திருமுழுக்கு அளிக்கும்படி கேட்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அவர்களுக்குள் மனத்தாங்கல் ஏற்பட்டால் குழந்தையின் தாய் வீட்டார் மட்டுமே வந்து குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிற போது அப்போது குழந்தையின் தந்தை எதிர்ப்பு தெரிவித்தால் பங்கு தந்தை அவர்களுக்குள் சமாதானம் ஏற்படுவதற்காக சில காலம் காத்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய சண்டை விரைவில் தீராததாகவோ அல்லது வேண்டுமென்றே அந்த குழந்தையின் தந்தை கால தாமதம் செய்வதாக பங்கு தந்தை உணர்ந்தால் குழந்தையின் தாய் மட்டும் அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி பங்கு குருவிடம் கேட்கும் வேளையில் அந்த பங்கு குரு சட்ட முறைப்படி குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம். இப்படிப்பட்ட சூழல்களுக்கு ஒவ்வொரு மறை மாவட்டமும் தனிப்பட்ட சட்டங்களை இயற்றி சில தெளிவுகளையும் வழிமுறைகளையும் கொடுப்பது மிகவும் நல்லது. ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.